வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சுவையான, ஆரோக்கியமான, பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கிளாஸ் இட்லி அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கணும். 1 தேங்காய் திருவி வச்சுருக்கேன், 7 ஏலக்காய் 3. இதுதான் இப்போ தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை 2 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு, கடாய் சூடானதும் எண்ணெய் அல்லாட்டி நெய் விட்டுக்கலாம் 1-2 ஸ்பூன் அளவுக்கு. நெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டுக்கலாம். மாவை 1-2 நிமிஷம் கிண்டுனா போதும், நல்லா கெட்டியமாயிடும். மாவை இதே மாதிரி 1-2 நிமிஷம் நமக்கு முறுக்கு புழியிற கட்டையில் புழிய போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும். எல்லா மாவும் வேகணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த தண்ணி எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிட்டு இதே மாதிரி பந்து மாதிரி உருண்டு வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கிட்டு, நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒன்றுக்கு 4 விட்டு 1:2 கப் அளவுக்கு வெல்லம், இது நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது, இந்த ஸ்டேஜில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா வடிகட்டிட்டு கடாயை கழுவிட்டு திருப்பி வெல்லம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்போ பாசிப்பருப்போ கூட வேக வச்சு இதில் போட்டுக்கலாம். வெல்லம் தண்ணி இதே மாதிரி கொதிக்கும் போது முறுக்கு புழியிற கட்டையில் இதே மாதிரி புழிஞ்சு விட்டுடலாம். 1 தடவை புழிஞ்சிட்டு 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு இது வெந்து மேலே வந்ததுக்கு அப்புறம்தான் 1 தடவை புழியணும். பாருங்க, புழிஞ்சதெல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு. இப்போ 1/3 தடவை புழியணும். உங்களுக்கு இதே மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாயிடும் பால் கொழுக்கட்டை செய்யறது. இதே மாதிரி 2வது ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3வது தடவை புழிஞ்சு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணி புழிஞ்சிட்டோம்னா பிரேக் ஆகாம அழகா வந்துடும். புழிஞ்சிட்டு கரண்டியை போடக்கூடாது. எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்ல கரண்டி போட்டுக்கலாம். நீங்க இதுக்காக ஸ்பெஷலா ஊற வச்சு அரைக்கணும்லாம் கூட இல்லை. நீங்க இட்லிக்கு அரைக்கிற அன்னைக்கு 1 கிண்ணம் எடுத்து வச்சுக்கிட்டு கூட இதை மாதிரி புழிஞ்சிடலாம். இப்போ எல்லாமே புழிஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி ஓப்பன்ல கூட கொதிக்கிட்டோம், அதிலே வெந்துடும் இந்த மாவு எல்லாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, நல்ல ஒரு வாசம் வருது. இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 7 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். திருகி வச்சுருக்கிற 1 கப் தேங்காய் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் பாகுலே வேக வச்சதுனால நல்ல ஒரு ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம
முறுக்கு புழியிற கட்டையிலே புழியறதுனால உங்களுக்கு ஈவனாக இருக்கும். எல்லாமே ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான டேஸ்டியான ஆரோக்கியமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.